Hello viewers, welcome to Funna Fat File. இன்னைக்கு நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோவா ஒரு அழகான அனிமல் பத்தின ஆச்சரியமூட்டும் தகவல்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஷியன் எலிஃபெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம டாபிக் வர போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டோடைய சைஸ் பற்றி தான். இதில் ஆண் யானைகளோட ஹைட் பார்த்திங்கன்னா 2.7 மீட்டர் வரைக்கும் வளரும். பெண் யானைகளோட ஹைட் பார்த்திங்கன்னா 2.2 மீட்டர் வரைக்கும் வளரும். ஆண் யானைகளோட வெயிட் வந்து மேக்சிமம் 4000 கிலோகிராம், 4 மெட்ரிக் டன் வரைக்கும் வெயிட் இருக்கும். பெண் யானைகளோட வெயிட் பார்த்திங்கன்னா 2700 கிலோகிராம், 2.7 மெட்ரிக் டன் வரைக்கும் வளரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டோடைய சப்ஸ்பீஷியஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டில் மொத்தம் 3 சப்ஸ்பீஷியஸ் இருக்குது. என்னென்ன சப்ஸ்பீஷியஸ்னால் ஸ்ரீலங்கன் எலிஃபெண்ட், இந்தியன் எலிஃபெண்ட், சுமத்ரன் எலிஃபெண்ட். இந்த 3 சப்ஸ்பீஷியஸ் தான் இருக்குதுல. இதில் ஸ்ரீலங்கன் யானைகள் தான் பெரிய யானையாகவும் கலரில் ரொம்பவே டார்க்கானதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நாம் ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டுடைய தும்பிக்கையும் தந்தமும் எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்குறேன். யானையோட தும்பிக்கையில் எத்தனை மசில்ஸ் சதைகள் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யானையோடைய தும்பிக்கையில் கிட்டத்தட்ட 60,000 மசில்ஸ் இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுல்ல வியூவர்ஸ். யானையோட தும்பிக்கை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். யானையோட தும்பிக்கையால் 300 கிலோ எடையுள்ள பொருளையும் தூக்க முடியும். 4 லிட்டர் தண்ணியையும் தன்னோட தும்பிக்கைக்குள்ள ஹோல்டு பண்ணிக்க முடியும். யானையோடைய தந்தங்கள் அதிகபட்சமாக 6 அடி, 1.8 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன். யானை தந்தத்தோட வெயிட் எவ்வளோன்னு உங்களால் சொல்ல முடியுமா வியூவர்ஸ்? யானையுடைய தந்தம் அதிகபட்சமாக 45 கிலோ வரைக்கும் இருக்கும். இதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல வியூவர்ஸ். இது மாதிரியான தந்தங்கள் ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது. அப்படி தந்தம் இருந்தாலும் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதை வந்து டஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யானையோட தும்பிக்கையும் தந்தமும் எப்போவுமே அதோட பாதுகாப்புக்காகவும் உணவை தேடுறதுக்காகவும் அதிகமாக பயன்படும். யானையோட தந்தங்கள் அதோட பற்கள்லேருந்து வளர ஆரம்பிக்குது. யானையுடைய தந்தங்கள் ஏன் அவ்வளோ மதிப்பு மிக்கது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வியூவர்ஸ்? யானையுடைய தந்தங்கள் பெரும்பாலும் ஆபரணங்கள் செய்கிறதுக்காக அதிகமாக பயன்படுது. சம்டைம்ஸ் யானையுடைய தந்தங்கள் வந்து மருந்துகளாகவும் பயன்படுதுங்க. யானை தந்தங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ யானையோடைய தந்தங்களை நாம் வெட்டுறோன்னா யானைக்கு மறுபடியும் அந்த தந்தங்கள் வளராது. ஸோ இதனால் யானையுடைய தந்தங்களுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் தான். யானை தந்தங்களோட விலையை பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் 1 கிலோ தந்தம் 15,000-50,000 ரூபாய் வரைக்கும் இப்போ விலை போகுது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் விலை போகும். ஒரு மனுஷனுக்கு பல்லு புழுங்கினா எப்படி பயங்கரமாக வலிக்குதோ அதேமாரி தான் யானையுடைய தந்தங்கள் வெட்டினா அதுக்கும் பயங்கரமாக வலிக்கும். இது மாதிரியான வலி வந்து யானையால் தாங்கவே முடியாது. இதனாலேயே யானைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே இருக்கும். ஏன் யானையோட தந்தம் வெட்டும் போது வலிக்குதுன்னா அதோட பாடிக்கும் டஸ்கில் இருக்கிற நர்வ்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இது மாதிரி நர்வ்ஸோட கனெக்ஷன் இருக்கிறதால டஸ்க்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இது மாதிரி டஸ்கை கட் பண்ணும்போது யானைகளால் நிச்சயமாக தாங்க முடியாத வலியை அனுபவிக்கும். நெக்ஸ்ட் நாம் ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். யானையோட உடம்பில் 326லேருந்து 351 எலும்புகள் வரைக்கும் இருக்குது. இதில் யானையுடைய ரிப்கேஜ் விலா எலும்பு எவ்வளோ இருக்குதுன்னா 20 ஜோடி, 40 எலும்புகள் வரைக்கும் இருக்குது. மற்ற எலும்புகள் விட யானைக்கு காலில் இருக்கிற எலும்புகள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டுடைய ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆண் யானையும் பெண் யானையும் அது பிறந்து வளர்ந்து 17 வருஷம் கழித்து தான் மெச்சூரிட்டி அடையுது.
அப்போ தான் யானைகள் அதோடைய அடல்ட் ஸ்டேஜும் அடையுது. ஓகே யூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஒரு பெண் யானை எவ்வளோ மாதமாக கருவுற்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பெண் யானை 22 மாதமாக தன் குட்டியை தன்னோட வயிற்றில் சுமக்குது. இதுவும் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குதுல்ல வியூவர்ஸ். ஒரு பிறந்த யானை குட்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா 100-121 கிலோ வரைக்கும் இருக்கும். ஹைட் பார்த்தாலும் 3 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். ஒரு பெண் யானைக்கு எப்போவுமே ஒரே ஒரு குட்டி தான் பிறக்கும். ரொம்ப ரேராக தான் அதுக்கு ட்வின்ஸ் பிறக்கும். ஒரு பிறந்த யானை குட்டி 2 மணி நேரம் கழித்து தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஷியாட்டிக் எலிஃபண்டோடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்க போகிறோம். ஒரு யானையுடைய ஹார்ட் பீட் எத்தனை டைம்ஸ் பெர் மினிட் துடிக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு யானையுடைய ஹார்ட் பீட் வந்து 28 டைம்ஸ் பெர் மினிட் துடிக்கும். மனுஷங்களோட ஹார்ட் பீட்டை கம்பேர் பண்ணும்போது யானைகளுடைய ஹார்ட் பீட் ரொம்பவே கம்மி தான். மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸை கம்பேர் பண்ணும்போது யானைகளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் ரொம்பவே பெரிய சர்க்குலேட்டரி சிஸ்டம். யானைகளுடைய பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள் வந்து ரொம்பவே அகலமாகவும் இருக்கும், பெருசாகவும் நீளமாகவும் இருக்கும். யானையுடைய பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 141.7 to 147.5 mm/Hg இருக்கும். இந்த பிளட் ப்ரெஷரே யானைக்கு நார்மல் தான். ஓகே யூவர்ஸ், இப்போ நம்ம ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்டுடைய மற்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்டுடைய பாடி டெம்பரேச்சர். யானையுடைய தோல் ரொம்பவே சாஃப்டாக மெல்லிஸாக இருக்கும். அதனால் யானையுடைய ஸ்கின் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 24 to 27 degrees Celsius வரைக்கும் இருக்கும். யானையுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 35-37 degrees Celsius இருக்கும். அவ்வளோ பெரிய உருவத்துக்கு இவ்வளோ கம்மியான பாடி டெம்பரேச்சர்னால் அதோடய உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யானையுடைய பார்வை திறன், ஐசைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். உண்மையை சொன்னால் யானைகளுடைய பார்வை திறன் ரொம்பவே கம்மி தான். தான் நிற்கிற இடத்துலேருந்து 20 மீட்டர் வரையிலான பொருட்கள் மட்டும்தான் அதோட கண்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே இருக்கிற பொருட்கள் யானையோட கண்களுக்கு தெரியாது. சாதாரண மனுஷனோட கண்களுக்கு ரெயின்போ கலர்ஸ், 7 natural colors நல்லா தெளிவாக தெளிவாக தெரியும். ஆனால் யானையோட கண்களுக்கு அது மாதிரி தெரியாது. யானையுடைய கண்களுக்கு அதிகபட்சமாக ப்ளூ, வயலட், ரெட் இது மாதிரியான கலர்ஸ் தான் அதிகபட்சமாக யானைகளுக்கு தெரியும். ராத்திரி நேரத்தில் இந்த பார்வை ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். யானைக்கு பார்வை திறன் கம்மியாக இருந்தாலும் அதோட காது கேட்குற திறன், மோப்பம் பிடிக்கிற திறன் அதிகமாகவே இருக்குது. யானைக்கு 20-30 kHz வரையிலான சத்தத்தையும் கேட்க முடியும். யானைகளால் அதோட இனத்தாரோட நல்லாவே கம்யூனிகேட் பண்ணிக்கவும் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்டோடைய இன்டெலிஜென்ஸ், அறிவு திறன் எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மனிதர்கள் கிட்ட இருக்கிற அறிவு திறனும் யானைகள் கிட்ட இருக்கிற அறிவு திறனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மனுஷங்களை மாதிரியே யானைகளாலும் சுயமாக சிந்திக்கவும் முடியும். ஒரு பொருளை யானைக்கிட்ட கொடுத்தோன்னா அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக்கும். விளையாடவும் தெரியும், மிமிக்ரி பண்ணவும் தெரியும். என்னடா யானைக்கு மிமிக்ரியெல்லாம் பண்ண தெரியும்னு சொல்கிறே, உண்மைதானா? உண்மைதான் வியூவர்ஸ். இந்த இனத்தாரில் யாராச்சும் ஒருத்தர் இறந்தாலும் நிச்சயம் அதோட வருத்தத்தையும் அதோட இனத்தாரோட தெரிவிக்கும். உண்மையை சொல்லணும்னா யானையுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்டுடைய பற்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு முழுசாக வளர்ந்த யானைக்கு 26 பற்கள் இருக்கும். 24 பற்கள் அதோடய வாய்க்குள்ளே இருக்கும். மீதி 2 பற்கள் தான் தந்தங்கள். அதை நம்மளால் சுலபமாக பார்க்க முடியும். ஒரு பிறந்த யானைக்கு வெறும் 14 பற்கள் மட்டுமே தான் இருக்கும். அது வளர வளர 6 sets 12 பற்கள் வளரும். அது முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு 26 பற்கள் இருக்கும். நெக்ஸ்ட் நாம் ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்டுடைய டயட் பற்றி பார்க்க போகிறோம். ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டை வந்து ஹெர்பிவோர் அனிமல் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் ஹெர்பிவோர் அனிமல்னால் அது வெறும் சைவம் மட்டுமே சாப்பிடும். சைவம்னா புல், பழம், காய்,
செடி மரப்பட்டை வேர் இதுதான் அது அதிகமாக சாப்பிடும். யானைகள் ஒரு நாளைக்கு 70லேருந்து 100 லிட்டர் தண்ணி குடிக்கும். 74லேருந்து 150 கிலோ வரையிலான சாப்பாட்டையும் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஏசியாட்டிக் எலிஃபெண்ட்டுடைய லைஃப் ஸ்பேன், ஆயுள் காலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஏசியாட்டிக் எலிஃபெண்ட் காட்டில் வளருதுன்னா அதோடைய ஆயுள் காலம் வந்து அதிகபட்சமாக 48 வருஷம்தான் இருக்கும். இதுவே நாம் ஏசியாட்டிக் எலிஃபெண்ட்டை வந்து வீட்டில் வளர்க்குறோம்னா, அதை பராமரிக்கிறோன்னா அது 60 வருஷமும் இல்லை அதுக்கு மேலேயும் வாழும். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவை நான் ரெண்டு கொஷினோட முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின், யானைகளால் குதிக்க முடியுமா குதிக்க முடியாதா? செகண்ட் கொஷின், யானைகளுக்கு பிடிச்ச உணவு என்ன? இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். Bye viewers.